கரூர் மாவட்டத்தில் காவிரி ஆற்றில் நீர் வரத்து அதிக அளவில் சென்று கொண்டிருப்பதால் அதன் பாசன வாய்க்காலான பாப்புலர் முதலியார் வாய்க்காலில் நீர் சென்று கொண்டிருக்கிறது. தோட்டக்குறிச்சியிலிருந்து நெடூர் வரை செல்லும் இந்த வாய்க்கால் கருப்பம்பாளையம் கிராமத்திற்கு அருகிலிருந்து சரியான பாதை இல்லாததால் தண்ணீர் கடைமடை செல்வதில் சிக்கல் இருந்தது. இந்த நிலையில் தமிழக முதல்வரின் குடிமராமத்து திட்டத்தின் கீழ் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு MR விஜயபாஸ்கர் தனது சொந்த நிதி 1 கோடி ரூபாயில் இந்த பாசன வாய்க்கால் கடைமடை வரை தண்ணீர் செல்வதற்கு ஏற்பாடு செய்து அவற்றை தூர்வாரும் பணியினை மேற்கொண்டார். இதன் அடிப்படையில் வாங்கல் ஊராட்சிக்குட்பட்ட கருப்பம்பாளையம், கீராயூர் உள்ளிட்ட பகுதிகளில் பாசன வாய்க்காலில் வந்த தண்ணீரை பயன்படுத்தி சம்பா நெல் நடவு பணிகளை மேற்கொண்டு வருகின்றன. நெல் நடவிற்கு முன்பாக செய்யக்கூடிய விவசாய நிலத்தை டிராக்டர் உதவியுடன் உழுதல், வயலை சமன்படுத்துதல், தண்ணீர் தேக்கி வைக்கப்படுதல் உள்ளிட்ட அடிப்படை வேலைகள் நடைபெற்று வருகிறது. மேலும் ஒரு சில இடங்களில் நாற்று நடும் பணியும் நடைபெற்று வருகிறது. தற்போது நடப்படும் இந்த சம்பா நெல் நடவு அடுத்த 3 மாதத்தில் அறுவடைக்கு வரும் என்பதால் ஆர்வமுடன் நடவு பணிகளை மேற்கொண்டு வருகின்றன. பல ஆண்டுகளாக கடைமடை வரை பாப்புலர் முதலியார் வாய்க்கால் தண்ணீர் வராததால் கிணற்று பாசனத்தை நம்பியே விவசாயம் செய்து வந்த விவசாயிகளுக்கு இந்த காவிரி ஆற்று பாசன தண்ணீர் வரப்பிரசாதமாக கிடைத்துள்ளதாக விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கரூர் மாவட்டம் கிருஷ்ணாயபுரம் வட்டம் முனையனூர் கிராமத்தில் மாவட்ட வருவாய் அலுவலரின் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நிறைவு விழா நடைபெற்றது. மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜேந்திரன் தலைமை தாங்கினார். முதியோர் உதவித்தொகை, விதவி உதவித்தொகை, இலவச வீட்டுமனை பட்டா, பட்டா மாறுதல், வேளாண்மை துறை மற்றும் தோட்டக்கலைத்துறை சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 109 பயனாளிகளுக்கு 48.44 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சமூக பாதுகாப்பு திட்ட துணை ஆட்சியர் பாலசுப்ரமணி, கலால் துணை இயக்குநர் மீனாட்சி, மாவட்ட வட்ட வழங்கல் அலுவலர் மல்லிகா, நில அளவை துணை இயக்குநர் பழனி, மாவட்ட ஆதி திராவிட நல அலுவலர் லீலாவதி, வட்டாட்சியர் பொறுப்பு கலியமூர்த்தி, தனி வட்டாட்சியர் பாலசுப்ரமணி, BDO வெங்கடேசன், RI அமுதா, வேளாண் அலுவலர் சித்ரா, தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குநர் இம்ரான் ஆகியோர் உடனிருந்தனர். கரூரை அடுத்த ஆத்தூரில் பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷனுக்கு சொந்தமான சேமிப்பு கிடங்கு செயல்பட்டு வருகிறது. இந்த கிடங்கிலிருந்து திருச்சி, மதுரை, தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு லாரிகள் மூலம் பெட்ரோல், டீசல் அனுப்பப்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தில் 12 நிரந்தர பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் பாரத் பெட்ரோலிய கார்பரேஷனை தனியாருக்கு மத்திய அரசு கொடுக்க உள்ளதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் அவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 1976 பர்மால் செல் என்ற பெயரில் இயங்கி வந்த இந்த நிறுவனத்தை பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் நிறுவனமாக மாற்றி மத்திய அரசு நடத்தி வருவதாகவும், நல்ல வருமானம் தரக்கூடிய இந்த நிறுவனத்தை நம்பி 12,000 தொழிலாளர்கள் நாடு முழுவதும் இருப்பதாகவும், 1,000,000 ஒப்பந்த தொழிலாளர்கள் பணியாற்றி வருவதாகவும் தெரிவிக்கும் தொழிலாளர்கள் அவற்றை தனியாருக்கு வழங்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி இந்தியா முழுவதும் உள்ள பாரத் பெட்ரோலியம் தொழிலாளர்கள் சங்கத்தினர் காலை 6 மணி முதல் நாளை காலை 6 மணி வரை 24 மணி நேர வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தனர். இதற்கு ஆதரவு தெரிவித்து கரூரின் 11 தொழிலாளர்கள் இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். இந்த போராட்டம் காரணமாக எந்தவித பணிகளும் பாதிக்கப்படாது என்றும், ஒப்பந்த தொழிலாளர்களை கொண்டு முழுமையாக நிறுவனம் செயல்படும் என்றும் தெரிவித்தார். பர்மாசிலிருந்து அரசு நிறுவனம் பாரத் பெட்ரோலியமாக அரசு நிறுவனமாக இருந்து வருகிறது. இந்த பாரத் பெட்ரோலியம் லாபகரமாக இருந்து ஒவ்வொரு வருடமும் லாபகரமாக இயங்கி வருகிறது. இதை வந்து மத்திய அரசு வந்து பிரைவேட் தனியார் நிறுவனமாக ஆக்குவதற்கு முயற்சிக்கிறது. இந்த பாரத் பெட்ரோலியத்தில் நேர்முகமாக அரசு ஊழியராக 12,000 பேரும், மறைமுகமாக பல கான்ட்ராக்ட் தொழிலாளர்களும் வேலை செய்கிறார்கள். இவர்கள் வந்து இது தனியார் மயமானால் இவர்களுடைய குடும்பம் 12,000 குடும்பங்கள் வந்து பாதிக்கும். மற்றும் இந்த பாரத் பெட்ரோலியம் வந்து நல்ல வளர்ந்து மகாராஷ்டிர கம்பெனியாக ஆகியிருக்கிறது. இதில் நாங்கள் பிரைவேட் ஆவத வந்ததாக கண்டித்து ஒரு நாள் வேலை நிறுத்தம் போராட்டுகிறோம். கரூர் மாவட்டம் குளித்தலை நகராட்சி வார்டு உறுப்பினர் பதவிக்கு திமுகவில் விருப்பமனு குளித்தலை நகர திமுக அலுவலகத்தில் வாங்கப்பட்டு வருகிறது. 11வது வார்டு உறுப்பினர் பதவிக்கு சகுந்தலா பல்லவி ராஜா மற்றும் 23வது வார்டு உறுப்பினர் பதவிக்கு பல்லவி ராஜா போட்டியிட நகரச் செயலாளர் ரா மாணிக்கம் அவர்களிடம் விருப்பமனு, இதற்கு முன் குளித்தலை நகர தலைவராகவும் இருந்துள்ளனர். தமிழகத்திலேயே கணவன் மனைவி இருவரும் நகர தலைவர், துணைத் தலைவராக இருந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் திமுக நகர அவைத்தலைவர் சிவராமன், துணைச் செயலாளர் சேர்ந்து, மாவட்ட பிரதிநிதி ஜபாருல்லா, சலாவுதீன், VP சேகர், சாகுல் அமித், அப்துல் பாரி, சாதிக் பஷா, VP தனபால், பாபு திருமூர்த்தி உள்ளிட்ட பிரதிநிதிகள் அனைவரும் உடனிருந்தனர்.
ஈரோடு வழியாக இயங்கும் வாராந்திர ரயில் சேவையில் நிரந்தரமாக வருகிற டிசம்பர் 1 முதல் கரூர், நாமக்கல், சேலம் வழியாக இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ரயில் எண் 16 339 சத்ரபதி சிவாஜி மும்பை டெர்மினல் நாகர்கோயில் எக்ஸ்பிரஸ் வாரத்தில் 4 இயங்கும். சேலம் நாமக்கல் கரூர் வழியாக 1/12/2019 முதல் தொடக்க நிலையிலிருந்து தொடங்கும். சேலத்தில் இந்த ரயிலின் நிறுத்த நேரம் திட்டமிட்டபடி வருகை 15:25, திட்டமிடப்பட்ட புறப்பாடு 15:30. நாமக்கல் திட்டமிடப்பட்ட வருகைக்கு 16:28, திட்டமிட்டபடி புறப்பாடு 16:30. கரூர் திட்டமிட்டபடி வருகைக்கு 17:03, திட்டமிடப்பட்ட புறப்பாடு 17:05. அதேபோன்று ரயில் எண் 16340 நாகர்கோயில் சத்ரபதி சிவாஜி மும்பை டெர்மினஸ் எக்ஸ்பிரஸ் வாரத்தில் 4 இயங்கும். கரூர் நாமக்கல் சேலம் பயணம் 2/12/19 முதல் துவங்கும் நிலையத்திலிருந்து தொடங்கும். கரூரில் இந்த ரயிலின் நிறுத்த நேரம் திட்டமிட்டபடி வருகை 13:53, திட்டமிட்டபடி புறப்பாடு 13:55. நாமக்கல் திட்டமிடப்பட்ட ஒரு வருகை 14:30, திட்டமிடப்பட்டு புறப்பாடு 14:32. சேலம் திட்டமிட்டபடி வருகை 15:30, திட்டமிடப்பட்ட புறப்பாடு 16:05 என்றும், வண்டி எண் 11/21 தாதர் திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ் வாரத்தில் 3 இயங்கும். சேலம் நாமக்கல் கரூர் பயணம் 7/12/19 முதல் தொடக்க நிலையத்திலிருந்து துவங்கும். சேலத்தில் இந்த ரயிலில் நிறுத்த நேரம் திட்டமிட்டபடி வருகை 3:10, திட்டமிட்டபடி புறப்பாடு 3:15. நாமக்கல் திட்டமிட்டபடி வருகை 4:09, திட்டமிட்ட புறப்பாடு 4:11. கரூர் திட்டமிட்டபடி வருகை 5:13, திட்டமிட்டபடி புறப்பாடு 5:15. அதேபோன்று ரயில் எண் 11/22 திருநெல்வேலி தாதர் எக்ஸ்பிரஸ் வாரத்தில் 3 இயங்கும். கரூர் நாமக்கல் சேலம் பயணம் 9/12/2019 முதல் தொடக்க நிலையத்திலிருந்து தொடங்கும். கரூரில் இந்த ரயிலின் நிறுத்த நேரம் திட்டமிட்டபடி வருகை 20:25, திட்டமிட்டபடி புறப்பாடு 20:27. நாமக்கல்லில் திட்டமிட்டபடி வருகை 21:03, திட்டமிடப்பட்டபடி புறப்பாடு 21:05. சேலம் திட்டமிட்டபடி வருகை 22:20, திட்டமிட்டபடி புறப்பாடு 22:30 என்று செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி வருங்காலங்களில் இதுபோன்ற ரயில்கள் ஈரோடு வழியாக செல்லாமல் கரூர், நாமக்கல், சேலம் வழியாக இயக்கப்படும் போது மொத்த பயண நேரத்தில் சுமார் 2 நேரம் குறையும் என்று ரயில்வே அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர்.